ஏண்டா ஒரு வணக்கம் எப்படி வைக்கணும் சொன்னாங்களே ஊரு பேர் சொன்னா அடிக்க கூடாது. ஊரு பேர் சொன்னா அடிப்பாங்களா? இவங்க இருக்கிறாங்க. ஊரு பேர் சொன்னா அடிக்க கூடாது. ஊரு பேர் சொன்ன அடிக்க மாட்டேன்டா. அவங்க சொன்ன ஊரு பேர் அச்சுனா சரிமா. என்னடா கிட்டவாடி 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 ஊர்றானு கேட்டா கிட்டவாடி 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 என்ன கிட்டவாடி? நான் யாரு? என் நாட்டு இளவரசி. என்கிட்ட தவறான வார்த்தை பேசுறேன். கிட்டவாடி எந்த பொருளுக்கும் பேர் இல்லாத பொருளே கிடையாது கிடையாது. அந்த பொருளுக்கு பின்னால மிருதங்கள் எல்லா பொருளுக்கும் பெயர் உண்டு சொன்னேன். ஆனா நீ சொன்ன பொருளுக்கெல்லாம் நான் லூஸ் சேர்த்தேன். இந்த பொருளுக்கு நான் லூஸ் சேர்க்க முடியுமா? பத்துக்கோட்டப்படுது.
சாமி கப்புனி வச்சு நாட்டம் போடுறீங்க நீங்க, ஒரு அடி வாங்க மாட்டேன்ற காலையில் மட்டும் நோட்டு மட்டும் கணக்கு கரெக்டா போட்டு கொடுங்க. அந்த ஒரு நொடிக்காக கற்க கசடரா கற்பவை கத்தப்பில் நிற்காத கிட்டக திருமணம் என்னுடைய
இளவரசி, அதாவது ராஜாவுக்கு நான் டவுன் பஸ்ஸாக வந்திருக்கேன். ஆயிரத்தி 330 திருக்குறள் ஒரு குறள் அடகு பத்தி கொடுத்துக்கிறாரு. அடக்கம் அவர்களுக்கு அடக்கம் அவர்களுக்கு அடங்காம ஆறு ஒரு பெண்ணா பிறந்த அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். இது என்னடி நடை இது? அம்மா, ஒரு பெண்ணுக்கு 4 நடை இருக்கு. ஆமா, ஒரு பெண்ணுக்கு 4 நடை இருக்கு. 4 நடை இது வரைக்கும் எனக்கு தெரியாத போயிச்சு. ஆண் நடை அதெல்லாம் ஆண்களுக்கு 1 நடை, நமக்கு மட்டும் 4 நடை இருக்கு. ஏண்டி அந்த ஆண்களுக்கு எல்லாம் ஒரே நடை? ஆமா, பெண்ணுக்கு 4 நடை இருக்கு. 4 நடை அண்ணன் நடை, பத்தினி நடை, பஜாரி நடை, ஜாத்தர் நடை. ஜாத்தர் நடை ஏண்டி பெண்களுக்கு இத்தனை நடை இருக்குது? ஆமா ஏண்டி, அந்த ஒவ்வொரு நடையா நடந்து காட்டி நாங்க எல்லாம் கத்துக்கிறோம். கத்துக்கிறீங்களா? அண்ணன் நடை எப்படி? அண்ணன் நடை எப்படி? அடுத்த நடை, ரெண்டாவது நடை வந்து பத்தினி நடை. பெரியவரல பார்த்ததா பத்தி நடையா? இவன் வேலையை பாத்துருப்பாரா? அப்ப நானே கத்தி கடவர் மாதிரி எது எடுத்துட்டு போக மாட்டேன். அவங்கதான் எடுத்துட்டு போவாங்க. யாரையும் உங்க? ஆமா, இருக்கிறவங்க. நீ என்ன பண்ணுவ? படிக்கிற பசங்க படிக்காதுங்க. படிக்காதுங்க எடுத்துட்டு போவ? கத்தி கடவர் மாதிரி செய்வ? 3-4 வேலை போய் பாரு. ஊரா முட்டுக்காது எல்லாமே. 104 வேலை ஊரா முட்டுக்காது நடுறாங்களா? ஆமா ஏண்டி, வீட்டுல இருந்தா வீட்டுக்கு எல்லா ஊரு விட எனக்கு இந்த ஊர் தான் இருக்கு. 4-5 முறை ஆண்டுங்கிறேன். எனக்கு புத்தி ஊர் தான். அப்பதான் அந்த பூ பார்த்தே செய்யல ஜாத்திரல. ஆ ஆ
ஜாத்திரை இல்ல, ஜாத்திர நின்னு போயிடும். அதனால அதனால அந்த பூ வச்சா அந்த பூ பாத்துக்கே பாத்துக்கா போனோம். எனக்கு ஒரு டவுட் அடி. ஆமா, பெரிய டவுட் வந்துச்சு எனக்கு. இந்த நூறுல இருந்து ஒண்ணு வரைக்கும் தலைகீழமா சொல்றதுக்கு ஒரு ஆளை தேன்னு நம்ம டீம்ல கேட்டு பார்த்தேன். எங்க எல்லாத்தோட ஐசுதான் பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னு சொன்னாங்கடி. பெரிய படிப்பு ஒன்னாவது படிப்பு நீ படிச்சிருக்கியாடி. ஒன்னாவது படிச்சதா ரெண்டாவது மூணாவது பிஏ எம்ஏ பிகாம் எம்காம் எம்எஸ்சி எம்பிஎஸ் பிஹெச்டி எம்பிபிஎஸ் எல்லாம் படிப்பீங்களா? ஒன்னாவது பெரிய படிப்பு. பெரிய படிப்பு ஒன்னாவது படிச்சிருக்கியா? இந்த நூறுல இருந்து ஒண்ணு வரைக்கும் தலைகிழமா சொல்றியாடி. சொல்றியா? சொல்றீ. நூறு நூறுல இருந்து தமிழ்ல சொல்லு. சரி, தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல உலகம் சரியா ஏத மாட்டேங்கிறாங்க. ஃபைல் ஆயிட்டு வீட்டுக்கு வராங்க. நீ தமிழே சொல்லு. உன்னை நல்லா புரிச்சுக்கோ. ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு வந்துக்குது தெரியுமா? நல்லா இருந்த பிள்ளைங்களை எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் கேட்டது பாரு. ஆன்லைன் கிளாஸ்க்கு போறமா போனை கொடுன்னு வாங்கிக்கிறான். நேரா வீட்டுல போயிடுறான். நேரா ஆன்லைன் கிளாஸ்ல ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிடுறான். எங்கடிக்கிற நான் வந்துட்டு இருக்க பைக்ல உன பிக்கப் பண்றேன். எங்கடிக்கிற நான் வந்துட்டு இருக்கேன், நம்ம சினிமாவுக்கு போலான்றான். மூணு நாள் தான். பப்ஜி ஏத்துக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு பப்ஜி ஏத்துக்கிறாங்க. அப்படி விளாடுறாங்க. சரிமா, சூப்பரா சொன்னி சொல்றியா? சொல்ல இசைல இருந்து ஏ வரைக்கும் தலைகிழமா சொல்றி. சூத்து முன்னு பாடி போறி. அந்த இங்கிலீஷ் வார்த்தை இருபத்தாறு எழுத்து இருக்குல்ல, அந்த இருபத்தாறு எழுத்து அவ சொன்ன பிரகாரம் ஜாட்ல இருந்து ஏ வரைக்கும் அப்படியே தலைக்கே சொல்றி. என்னமா இது? நான் அவளை படிப்ப படிச்சிருக்கேன், படிச்சிருக்கிற பெரிய ஒன்னாவது. அதனால நீ தான் அறிவுள்ளவளா இருக்கிற. அழகாவும் பேசுறேன் சொல்லடி. இங்கிலீஷ் காரனாலே ஏபிசிடி சொல்ல முடியாது. தலைக்கையா சொல்ற. Z, Y, X, W, P, U, T, S, R, Q, P, O, N, M, L, J, J, I, H, T, F, E, T, C, B, A. சொன்னது கேள்றி. இதுல எல்லாம் சொன்னல நம்ம பெண்களுக்காக. சரியா, நம்ம பெண்கள் சாதித்த பத்தி நீ பேசுடி. ஏமா தெரியல அதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. கடவுள நம்மள மேடு பழமா ஆக்கி வச்சுக்கிறான். புரிஞ்சுதா? அவங்களுக்கு மட்ட பலகைய வச்சு சதுரமா வச்சனால மட்டமா பேசுறாங்க. சதுரமா இருக்கிறாங்க, நம்மளுக்கு மேடும் பலமா இருக்கு. ஆமாண்டியே. சரி,
இப்போ இவங்க டாக்டர் நம்ம டாக்டர், இவங்க வைக்கலன்னு நம்ம வைக்கல, எல்லாத்துலயும் ஈக்குவலா சமமா இருக்கிறோம். எடுத்துக்க பெண்கள் எடுத்துக்க, முதன் முதல்ல ஏறப்பில் ஓடுறது பொம்பளைதான். கேப்டன் துர்கா பானர்ஜி முதல் முதல்ல ஏறப்பில் ஓடுறது கேப்டன் துர்கா பானர்ஜி. முதல் முதல்ல விண்வெளிக்கு போனது கல்பனா சாவ்லா. முதல் முதல்ல விஞ்ஞான வீரர் பட்டம் பெற்றது அதுலா போஸ். இயற்பியல் துறை பட்டம் பெற்றது மேடம் கீழ். முதல் முதல்ல போலீஸா இருந்தது கிரைன்பேடி. முதல் முதல்ல வக்கீலா இருந்தது ரஜினகுகா. முதல் முதல்ல பேப்பர் ரிப்போர்ட்டர் இருந்தது கமல சாமிநாதன். முதல் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி இருந்தது பாத்திமா பேபி. முதல்ல விளையாட்டுல சிறந்த பொம்பளை பிடி உஷா. இதெல்லாம் பொம்பளை தான் இருந்தாங்க. சரி, பெண்கள் பத்தி சொல்லிட்டேன், புளிமர மட்டுமல்ல பெண்கள் பத்தி உயர்த்தியா சொல்லிட்டேன், எங்களை குறைச்சு சொல்லிட்டேன். இப்படி மூணு மாதிரி அடிக்க மாதிரி அந்த பக்கம் வர நீங்க ஆமா ஒரு வட்டம் போக முடியாது போல இருக்கு. என்ன சொல்லல நாலு பேரு தானே விட மாட்டாங்க காலையில. ஏன்டி விட்டுவாங்க பொம்பளைங்க மட்டும், பொம்பளைங்களை பத்தி மட்டும் பெருமையா சொல்லிட்டியா, எங்களை பத்தி ஏதாவது சொல்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு சந்துள்ள கூட்டு போய் பொழுக்கு பொழுக்க அடிச்சா என்ன ஒண்ணு செய்ய மாட்டாங்க. செல்போன் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? டாக்டர் ஜே பிராண்டர் பெர்கன். கண்டுபிடிச்சவர் சார்லஸ் பாப்பியர். சினிமாவை கண்டுபிடிச்சவர் லூயி பாஸ்டர். பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கரண்டை கண்டுபிடிச்சவர் பெஞ்சமின் பிராங்க்ளின். கரண்டு மோட்டர் கண்டுபிடிச்சவர் நிக்கோலா டெஸ்லா. பஸ்ஸை கண்டுபிடிச்சவர் என்ரி பார்ட். ரயிலை கண்டுபிடிச்சவர் ஸ்டீவன்சன். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவர் டேவிட் பிரஷனல். கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா உடைய கண்டுபிடிச்சது வண்டி என்ன கண்டுபிடிச்சாண்டி எங்க மாமனுக்கு
அதுக்குள்ள தெரியாதாடி. ஏண்டி ஆரம்பி ஸ்கூல் வந்து பசங்க வந்தோடனே ஒரு பேட் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு பால் எடுத்துக்கிறாங்க, நேரம் போய் அச்சு அச்சுன்னு விளையாடுறாங்க. இப்ப விளையாட்டுல சிறந்த விளையாட்டு பேட்டு தான். ஆமாடி, அதாண்டி எத்தனை போய் அச்சு அச்சு விளையாடுறாங்க. இப்படியா இப்படியா இப்படி அடிப்பாங்க. அதை தாண்டி எடுத்து போறாங்க. சிறந்த விளையாட்டு ஐசா ஜாத்திரை தானே நடக்குது. ஆமா, ஜாத்திரை நடக்குதுல்ல. ஒரு சாமி பாட்டு பாடல, நீ பாடிய சாமி பாட்டு. சாமி பாட்டு தெரிஞ்சு நானே இங்க இருக்கேன். நான் சாமி பாட்டு பாடுனு போய் அந்த அம்மா அந்த வண்டி விட்டு இறங்கி வந்து சேர்த்து மேல ஆடிடு வாடியே பாடமாவா ஆடிடுவா. அப்படியா உனக்கு தெரியாதா? பாடி காட்டுற பாருயா. எவ்வளவு தெளிவா தூங்கின? ஐயோ, என் கும்பிட போன தெய்வா, என் குறுக்க வந்ததம்மா, என் குறுக்க வந்த தெய்வா, என் பூதியில கூட வந்ததா? அது இருக்கட்டும், எல்லாமே போனது போயிடுச்சு. என்ன ஒரே ஒரு முருகர் பாட்டு பாடலையா? முருகர் பாட்டு பாட்டு வச்சுக்கிறான் பாரு.